கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். எசேக்கியேல் 45:10 இப்படி சொல்லுகிறது, சுமித்திரையான தராசும் சுமித்திரையான மரக்காலும் சுமித்திரையான அளவுகுடமும் உங்களுக்கு இருக்க கடவது. சுமித்திரை அப்படின்னு ஒரு பதம் வருது. சுமித்திரை அப்படின்னா சரியான அளவுள்ள எடை, சரியான அளவுள்ள தராசு, இதெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கணும். சின்ன வயசில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பருத்தி வியாபாரி வருவான் பருத்தி அளக்கிறதுக்கு, எடையை போடுறதுக்கு. இன்றைக்கும் சில நகர்ப்புறங்களில் ரோட்டு ஓரமாக உட்காந்து பழங்களை விற்றுக்கிட்டு இருக்கிற மக்கள், கொய்யா பழம் 60 ரூபா கிலோ என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது எவனாவது ஒருத்தர் அதில் 40 ரூபா பரவாயில்லையே, இவங்கிட்ட 40 ரூபா தான் இருக்குது, போய் வாங்கினீங்கன்னா 3/4 கூட இருக்காது. அந்த எடைகள் வெயிட் குறையாக இருக்கும், பார்க்கறதுக்கு 1 கிலோ தான் போட்டிருக்கும். நம்ம போய் காதுக்குள்ளே போய் பேசுனா, சார் எங்கள் பிழப்பை கெடுக்காதங்க சார் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே நிறைய வியாபாரிகள்கிட்ட சரியான அளவுள்ள தராசோ, சரியான அளவுள்ள மரக்காலோ, சரியான அளவுள்ள குடமோ இல்லை. ஆனால் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். சரிதானா? ஆண்டவரே, நாங்கள் செய்யக்கூடிய எந்த பணியிலும் சரியான ஏமாற்று வேலை இல்லாதபடி நாங்கள் செயல்படுவதற்குரிய கிருபைகளினால் எங்களை நீர் வழி நடத்தும். இன்னைக்கு நிறைய பேர் வியாபாரிகளுக்கு ஏமாற்றுவது தான் மூலதனம். எவ்வளவு தூரத்துக்கு நம்ம போய் சொல்றோமோ அவ்வளவு தூரத்துக்கு நமக்கு வருமானம் கூடிக்கிட்டே இருக்கும். அன்னைக்கு ஒரு நாள் ஒருத்தட்ட பேசினேன், பிரதர் நாங்கள் 18 kg அப்படின்னா அந்த பீரோவை 18 kg தான் செய்வோம், 20னா 20, 22னா 22. இக்காலத்தில் வரக்கூடிய சில பேப்பர் சில பீரோக்களை பார்த்தா பேப்பர் மாதிரி தான் இருக்குது, கடப்படம் ஆகிட்டு கிடக்குது, வெயிட்லெஸ், ரேட்டுக்கு தக்கன. இந்த வேற வழி இல்லை பிரதர், நாங்கள் 20னு சொல்லுவோம், 22னு சொல்லுவோம், ஆனால் 24, 26 தான் போடுவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு வியாபாரியோடு பேசி கொண்டிருந்தேன். எல்லாத்துலேயும் உண்மையாக இருப்போம், அதன் மூலமாக வரக்கூடிய ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம். கண்களை மூடுவோமா? நல்ல ஆண்டவரே, சரியான அளவுள்ள தராசு, சரியான அளவுள்ள மரக்கால், சரியான அளவுள்ள அளவு குடங்கள் எல்லாம் வைத்து நாங்கள் செயல்பட எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.